ஹாய் எல்லா வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அகஸ்மா ஹெல்த் கேர். இன்னொரு அற்புதமான ப்ராடக்டோட உங்களை மீட் பண்ணுறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம எந்த ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம்னா, சிக்மா கம்பெனிலேருந்து பொடுகு தைலம். வியூவர்ஸ் கேட்டாங்க, இதுமாரி பொடுகுக்கு எதனா ஒரு மருந்து இருந்தால் சொல்லுங்கன்னா, அந்த மெடிசன் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பொடுகு எதனால் வருதுன்றதை பற்றி பார்க்கலாம். தென் அது வந்து என்னென்னா கூடவே என்னென்ன ப்ராப்ளம் வருன்றதை பற்றியும் பார்க்கலாம். தென் அது தீர்க்கக்கூடிய இந்த பொடுகு தைலத்தை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். தென் அதுக்கப்புறமா முடி உதிர்தல் நிற்க என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். தென் முடி நல்லா ஆரோக்கியமாக வளர என்னென்ன பண்ணணுன்றதை பற்றி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்போ தான் போகிற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பொடுகு, இது எந்த ஒரு நோயாக இருந்தாலுமே உடலில் வந்து மூணாக பிரிக்கலாம். வாதம், பித்தம், கபம், இந்த மூணுத்தில் தான் ஏதோ ஒன்று இருக்கும் அந்த நோய். மனிதனுக்கு வரக்கூடிய நோய்கள் மொத்தம் 4,448. இது அந்த காலத்தில் சித்தர்கள் கணிச்சு வச்சுது. அந்த அதில் வந்து பொடுகு முதல்ல எதனால் வருதுன்னா, உடல் உஷ்ணம் அதிகமாச்சுன்னா பொடுகு வரும். அந்த பொடுகு வந்து கம்மி பண்ண என்ன பண்ணணும்னா, முதல்ல உடல் உஷ்ணத்தை கம்மி பண்ணணும். உடல் உஷ்ணத்தினால தான் பொடுகு வரும். நம்ம எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணுறது, இன்டர்னலும் சாப்பிட்டு எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணிக்கலாம்னா சீக்கிரமாக வந்து அந்த பொடுகு சம்பந்தமான பிரச்சனை வந்து உங்களுக்கு போயிடும். உடலில் வந்து பித்தத்தை தணிக்கக்கூடிய அந்த உணவுகள்லாம் நம்ம மாறுதல் பண்ணணும், மாற்றணும். தென் ப்ளஸ் எக்ஸ்டர்னலாகவும் இந்த மெடிசன் அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பொடுகு வந்து சீக்கிரமாக போயிடும். அது எப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே முடி வளர்க்குறதுக்கான ஆசை இருக்குது, ஆனால் வந்து அதை பராமரிக்கிறதுக்கான டைம் இல்லை. எல்லாம் அர்ஜெண்டாக போயிட்டுருக்கோம். அதனால் முடியை வந்து ஏதோ ஒன்று நம்மளோட ப்ராப்ளமாக இருக்கோ அது மேலே நம்மளோட ஃபோக்கஸ் பண்ணோம்னா அப்போ தான் வந்து அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். அதே மாதிரி தான் முடியும். இப்போ முடி கொட்டுது, பொடுக்கு இருக்குன்னா அதை வந்து நம்ம பராமரிக்கிறதுக்கான கொஞ்சம் டைம் ஒதுக்கணும். ஒதுக்கணும்னா தான் அந்த முடி வந்து நல்லாயிருக்கும். முடி வந்து கொட்டாது, பொடுக்கும் வராது. நம்ம அதை கண்டுக்காமல் விட்டோம்னா டே பை டே அது வந்து ஒன்று ஒன்றா ஏர்ஃபால் வந்து அதிகமாகிட்டு ப்ளஸ் பொடுகுலாம் அதிகமாகிட்டு சுத்தமாக வந்து வழுக்கு விழுந்துடும். அதுக்கப்புறமா அதை வந்து இப்போ நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சில ஸ்டெப்ஸ் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே முடி வந்து நல்லா பொடுகும் வராது, நல்லா ஆரோக்கியமாகவும் வளரும். அதனால் அந்த உடல் உஷ்ணத்தை வந்து அதிகமாக்கக்கூடிய உணவுகள் வந்து எடுத்துக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு நான்வெஜ் தான் முக்கியமாக வந்து உடல் உஷ்ணத்தை வந்து அதிகமாக்கும். இப்போ ஒருத்தருக்கு முடி கொட்டுது, பொடுகு அதிகமாக இருக்குன்னா முதல்ல அவங்க நிறுத்த வேண்டியது வந்து நான்வெஜ்ஜை வந்து அதிகமாக எடுத்துக்கூடாது. அசைவ உணவுகளை வந்து அதிகமாக எடுத்துக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பித்தத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன், எறா, நண்டு, இது மாதிரி பீஃபு, இது மாதிரி வந்து நான்வெஜ் ஐட்டம்ஸ் வந்து பித்தத்தை வந்து அதிகமாக்கும். அந்த உணவுகள்லாம் முதல்ல அவாய்ட் பண்ணோம். தென் குளிர்ச்சியான உணவுகள் சாப்பிட்ணும். இந்த பொடுகு முடி உதிரல் இருக்கிறவங்க வந்து குளிர்ச்சியான உணவுகள் வந்து அதிகமாக எடுத்துக்கணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து வெண்டைக்காய், பூசணிக்காய், வெள்ளரிக்காய், இது மாதிரி வந்து குளிர்ச்சியான உணவுகள் வந்து எடுத்துக்கணும். ஹீட்டான உணவை வந்து அவாய்ட் பண்ணணும். தென் வேற என்ன பண்ணணும்னா, ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு வாரத்துக்கு 2 தடவையிலேருந்து 3 தடவையானா ஏர் வாஷ் பண்ணணும். நார்மல் ஷாம்பு போட்டு ஷாம்பூவில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி ஷாம்பு இருக்குது, கட்டராய் ஷாம்பு இருக்குது ஆயுர்வேதாவில் பார்த்தீங்கன்னா, சித்தா ஆயுர்வேதாவில். அதனால் அது ரெண்டுத்தில் எதுனா ஒன்று எடுத்துக்கலாம். நம்ம கண்ட ஷாம்புலாம் யூஸ் பண்ணுறது விட சித்தா ஆயுர்வேதாவில் இந்த ரெண்டு டைப் ஆஃப் ஷாம்பு இருக்குது. அதை பற்றி நான் இன்னொரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ நம்ம அதுமாரி ஷாம்பு எடுத்துகிட்டு நம்ம வந்து வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் வந்து ஏர் நல்லா வாஷ் பண்ணி விட்டிங்கன்னா அப்போ வந்து தலையில் இருக்க அந்த அழுக்கெல்லாம் வந்து சேராது, அதனால் பொடுகும் வராது, ஏர்ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகும். தென் வேறு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, வாரத்துக்கு 1 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். நல்லெண்ணெய் ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு சீக்காத்தூள் போட்டு நல்லா தலை குளிச்சிங்கன்னா அப்போது வந்து முடி நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், ஆரோக்கியமாக வளரும். நம்மளானே சீக்காத்தூள் இருக்குது ஆயுர்வேத சித்தால, அந்த சீக்காத்தூளே நம்ம யூஸ் பண்ணலாம். அதில் வந்து எல்லா மூலிகையுமே கலந்துருப்பாங்க. அதனால் முடி வந்து கொட்டாது, நல்லா அடர்த்தியாக வளரும். அந்த பொடுகு சம்பந்தமான எந்த பிரச்சனையும் வராது. இதுமாதிரி ஏரை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம். தென் இன்னொரு விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, தலையில் வந்து அழுக்கு சேராமல் பார்த்துக்கணும். வேர்வை அழுக்கு இதெல்லாம் அதிகமாக சேர்ந்ததுன்னா அதனாலேயும் பொடுகு வரும். அப்போ வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம தலை குளிக்கிறதுனால அந்த ஏர் வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும். அந்த பொடுகு வந்து ப்ராப்ளம் வந்து சீக்கிரமாக வராது. இப்போ ஒருத்தருக்கு பொடுகு ப்ராப்ளம் வந்துச்சு, அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்தீங்களன்னா, பொடுகு ப்ராப்ளம் வந்ததுன்னா கூடவே என்னென்ன ப்ராப்ளம் வரும்னா, மூஞ்சில் மங்குகள் வரும், கருந்திட்டுகள் வரும், ஹைப்பர் பிக்மெண்டேஷன், தென்
முகப்பருவுக்கள் இது வந்து இல்லை பித்தத்தினால வரும். உடல் உஷ்ணம் அதிகமாச்சுன்னா அந்த தோல் சம்பந்தமான எல்லா வியாதிகளும் வரும். அதில் தோல் சம்பந்தமான வியாதிகள் முக்கியமாக முகப்பருக்கள், கருந்திட்டுக்கள், அப்புறமா புள்ளி புள்ளியாக வரும் ஃபேஸில், தென் அந்த பொடுகுனால இந்த ப்ராப்ளம்லாம் ஃபேஸில் வரும், உடல்லையும் ஒரு சில ப்ராப்ளங்கள் வரும். அது அது வந்து நம்ம இப்போ எப்படி கியூர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பொடுகு தைலம் நீங்கள் பிக்சரில் பார்க்குறது தான் இந்த பொடுகு தைலம். இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இதில் இருக்க எல்லா பேரும் வந்து சயின்டிஃபிக் நேமில் போட்டிருப்பாங்க, ஏன்னா இது வந்து ஆல் ஓவர் இந்தியாவும் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டு. வெறும் தமிழில் மட்டும் போட்டிருந்தால் வெறும் அப்புறம் மீதி இருக்கிறவங்கெல்லாம் வந்து இதை வந்து படித்து தெரிஞ்சுக்க முடியாது. அதனால் சயின்டிஃபிக் பேரை பேரோடு போட்டிங்கன்னா போட்டாங்கன்னா எல்லாருமே வந்து படித்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து எட்டி மரம் தான், ஸ்ட்ரைனஸ் நொக்ஸ் ஓமிக்கா அப்படின்னு சொல்கிறது எட்டி மரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வால் மிளகு அப்படின்னு ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் பார்த்துட்டே வாங்க. தென் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மிளகு, ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம், ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா அதிமதுரம், சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா திப்பிலி, செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னா மயில் துத்தம் அதான் காப்பர் சல்ஃபேட், எயித் ஒன் பார்த்தீங்கன்னா லவங்கப்பட்டை, நைன்த் ஒன் பார்த்தீங்கன்னா வெள்ளை மிளகு, தென் பார்த்தீங்கன்னா ஏலம், அப்புறமா பார்த்தீங்கன்னா கருவா மரம், அப்புறமா பார்த்தீங்கன்னா கிராம்பு, தென் அப்புறமா பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது வந்து வசம்பு, தென் லாஸ்ட் முன்னாடி பார்த்தீங்கன்னா லிபியா நோடிஃப்ளோரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொடுதலை வந்து ஒரு மூலிகை, தென் அப்புறமா பார்த்தீங்கன்னா இஞ்சி எண்ணெய், ஜிஞ்சிலி ஆயில், இஞ்சி எண்ணெயும் பொடுதலையும் அதிகமாக சேர்க்குறாங்க, மீதியெல்லாம் கொஞ்சம் கம்மியாக சேர்க்குறாங்க. இதெல்லாம் சேர்த்து ரெடி பண்ணுறது தான் இந்த மருந்து. இதை வந்து எப்படி யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் பொடுகு இருக்கோ அந்த ஸ்கேல்பெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டுடணும். ஹாஃப் அன் ஹவர் விட்டுட்டு நல்லா ஊற வச்சுட்டு அப்புறமா சீக்கிரத்தூள் போட்டு தலை குளிச்சிடணும். இது மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் தலைக்கு குளிச்சுட்டு வந்தீங்களானவே அந்த பொடுகுலாம் போயிடும், திரும்பி அந்த பொடுகு ப்ராப்ளம் வராது. இந்த ஆயில் யூஸ் பண்ண சொல்ல சொன்னது அந்த பழக்க வகங்கள்லாம் கொஞ்சம் மாற்றி நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்களானவே ஆயில் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக அதோட ரிசல்ட் வரும். ஆயில் பாத்தை பற்றி சொல்லணும்னா நார்மலாகவே ஆயில் பாத் வந்து மூணு நாள் எடுக்கலாம். அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன், டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை போய் பாருங்கள். ஆயில் பாத் என்னென்னக்கு எடுக்கணும், அதோட பலன்கள்லாம் என்ன இருக்குன்னு சொல்லியிருப்பேன், அதை போயிட்டு பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கிங்க. தென் ஆயில் பாத் எடுக்க சொல்ல சுடு தண்ணியில் தான் நம்ம தலை குளிக்கணும், சீக்காத்தூள் போட்டு பச்சை தண்ணியில் தலை குளிக்கக்கூடாது. அந்த ஆயில் பாத் எடுக்கிற அன்னைக்கு நம்ம இந்த ஆயிலையும் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது ஆயில் பாத்து நீங்கள் ஆயில் பாத்து எடுக்க போகிற திங்கள் புதன் சனிக்கிழமை வந்து இந்த ஆயில் தேய்ச்சி கூட நீங்கள் இது மாதிரி கூட நீங்கள் தலை குளிச்சிக்கலாம். அதாவது பொடுகு இருக்கிறவங்க, பொடுகு இல்லாதவங்க நார்மலாக நல்லெண்ணெய் வச்சு தலை குளிச்சிக்கலாம். தென் முடி உதிர்ந்ததெல்லாம் நிற்க என்னென்ன பண்ணணும்னு பார்த்தீங்களா, ஹேரை வந்து எப்பவுமே கவர் பண்ணி வைக்கக்கூடாது, ஹேரை வந்து ஃப்ரீயாக விடணும், காத்தோட்டமாக இருக்கணும். எப்பவுமே கவர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதோடய வேர்வை அங்கே அதிகமாகிட்டு அப்போ ஸ்டெம்மெல்லாம் வந்து வீக் ஆகும், வேர்வை அதிகமாக சேர சேர அழுக்குகள் அதிகமாக சேரும். அப்போ வந்து ஸ்டெம்மில் வீக் ஆகி முடி தலை வர சொல்ல முடி வந்து இல்லை உடையும் ஒன்று உடஞ்சி கொட்டும். தென் தேங்காய் எண்ணெய் வந்து ரெகுலராக வச்சுட்டே வந்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெயும் ஒரு கூலண்ட்டு தான், அது வந்து ரெகுலராக வச்சுட்டே வந்தீங்கன்னா முடியெலாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், நல்லா க்ரோத் ஆகும், முடி ஏர்ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகும். கூடவே நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி எல்லா பழக்க வழக்கத்தையும் கொஞ்சம் மாற்றணும், ஃபுட் ஹேபிட்ஸையும் கொஞ்சம் மாற்றிட்டு நீங்கள் ரெகுலராக இதேமாதிரி பண்ணிட்டு வந்தீங்களானாவே நல்லா முடி வளரும், முடி வந்து கொட்டாது. அதை ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னோன்னா அந்த பித்த உணவுகள்லாம் கொஞ்சம் அறவே ஒதுக்கணும், குளிர்ச்சியான உணவுகள்லாம் எடுத்துக்கணும், தலையை வந்து வாரத்துக்கு ரெண்டு நாள் வந்து நார்மலான ஷாம்பு போட்டு தலை குளிக்கணும், வாரத்துக்கு ஒரு நாள் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், ஹேரை வந்து எப்பவுமே ஹெல்மெட்லாம் போட்டு அதிகமாக கவர் பண்ணி வைக்கக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி வந்தோடனே ஹேர்ஃபால் வந்து ஸ்டாப் ஆகி பொடுகும் வராது, முடி வந்து நல்லா வளரும். தென் முடி வளர்கிறதுக்கு நல்ல ஆயில் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், முடி சம்மந்தமான வீடியோ, அதில் வந்து ரெண்டு ஆயில் சொல்லியிருப்பேன், மகிழம்பூ ஆயிலும் நீலி பிருந்தாகினி ஆயிலை பற்றி சொல்லியிருப்பேன்.
அந்த வீடியோ பார்க்காதவங்க அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை போய் பாருங்கள். அது வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாவே அந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா முடி வந்து நல்லா வளரும், முடி உடையாது, முடி கொட்டாது, இந்த பொடுகு சம்மந்தமான எந்த பிரச்சனையும் வராது. அந்த அதில் வந்து நார்மல் பித்த உடம்பு இருக்கிறவங்க வந்து நார்மலான உடம்பு இருக்கிறவங்க வந்து நீலி பிருந்தாவினி யூஸ் பண்ணலாம். பித்தம் அதிகமாக இருக்குது, பொடுகா ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நேருக்கு ஏர்ஃபாலாக வந்துட்டே இருக்குது அப்படின்னா மகுழம்பூ யூஸ் பண்ணலாம். மகுழம்பூ வந்து நம்மளாலேயும் அவைலபிள் இருக்குது, நம்மளே சொந்தமாக செய்கிறதும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கம்பெனி மெடிசனும் இருக்குது, நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தது வந்து கம்பெனி மெடிசன் பார்க்க போகிறது. இல்லைன்னா வேணுமானா சொல்லுங்கள், நம்மளே கூட சொந்தமாக ரெடி பண்ணித்தரேன். அதில் வந்து எல்லாமே கலந்துருக்கோம், கரிசலாங்கண்ணி, கற்றாழை, செம்பருத்தி, நெல்லிக்காய், மகுழம்பூ எல்லாமே கலந்து தான் அந்த ஆயில். இது மாதிரி வந்து ரெடி பண்ணி அந்த ஆயில் நீங்கள் ரெகுலராக தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த பித்தமும் கம்மியாகும், ஏர்ஃபாலும் ஸ்டாப் ஆகும், டேண்ட்ரஃபும் வராது, முடி வந்து நல்லா ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்கும் மக்களே. அவ்வளோதான் இந்த வீடியோ. இன்னொரு வீடியோவில் நம்ம இன்னொரு ப்ராடக்டோடு மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.